ஹை ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இது உங்களோட கிஃபி ட்ராமா வேர்ல் தமிழ். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எபிசோட் 3 ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் நடந்த அந்த ஸ்டோரியில் நம்ம ஹீலாங்ஸிங் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு நைட் அவர் தனியாக உட்காந்து நிலவை ரசிச்சுட்டு இருக்காரு. அப்போது மெதுவாக நம்ம ஹியூஎன் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போது ஹீலாங்ஸிங் கேட்குறார், இது நீயா அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவாக வந்து ஹியூஎன் அவங்க பக்கத்தில் உட்கார்றா. ஹியூஎன் பழங்காலத்தில் ஆக்ஸி அப்படின்ற பேரில் இருந்த ஹீலாங்ஸிங் கிட்ட தான் என்ன பண்ணிகிட்ருக்காரு தனியாக உட்காந்து அப்படின்னு கேட்குறா. அப்போது ஹீலாங்ஸிங் சொல்கிறா, நான் மூன் பாத்திங் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீலாங்ஸிங் சொல்கிறாரு, தன்னுடைய அப்பா சொன்ன மாதிரி கூடிய விரைவில் தனக்குன்னு தெரியும் அப்படின்னு. இதே நிலா வெளிச்சத்தில் உன்னை நான் கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பேன் ஹியூஎன் அப்படின்னு ஹீலாங்ஸிங் சொல்கிறாரு. அதுக்கு ஹியூஎன் சொல்கிறா, உங்களுடைய இந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஹியூஎன் சொல்கிறா. இப்போது நடந்த எல்லா விஷயத்தையும் பிபி தன்னுடைய கனவாக காண்றா. அதுக்கப்புறம் அவ தூக்கம் கலைஞ்சு எழுந்ததுக்கப்புறம் தன்னுடைய பக்கத்தில் இருந்த தன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டான டவுசியனுடைய ஃபோட்டோவையும் அவளும் இருந்த அந்த ஃபோட்டோ கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறா. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அவள் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்புறா. ஆனால் அன்றைக்கி காலையில் அவள் எழுந்துக்க முடிய உடம்பு இன்னும் முழுசாக சரியாக இருக்கல. ஏன்னா அவள் அன்றைக்கி ஹீலாங்ஸிங் அனுப்பின அந்த ஆப்பில் அவள் சாப்பிடல, இன்னமும் அவளுக்கு உடம்பு சரியாகலை. நெக்ஸ்ட் சீனில் வேன்ஸ் வேன் அப்படின்ற ஒரு பொண்ணு, பிபி கூட ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த பொண்ணு, ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனான கியான் ஹுவாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போகிறா. கியான் ஹுவா பார்க்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் மட்டும் இல்லாமல் அவங்க நினைக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு போல்டான லேடியும் கூட. வேன்ஸ் வேன் அந்த பிஸ்னஸ் உமனை இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அவளை விஷ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வேன்ஸ் வேன் கியான் ஹுவா கிட்ட சொல்கிறா, உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுடைய மேக்கப் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன், உங்கள் கம்பெனியோட ஒரு லாயலான கஸ்டமரும் கூட நான் அப்படின்னு வேன்ஸ் வேன் பேசுறது வேணும்னே பேசுகிறா பொய்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கியான் ஹுவா அவகிட்ட, அப்பன்வரான்மெண்ட்டை கேர் பண்ணுறவங்களாக இருந்தா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அனிமல்ஸை கொன்று அதில் கிடைக்கிற அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி செஞ்ச லிப்ஸ்டிக்கை உங்களுடைய முகத்தில் பூசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு வெளிப்படையாக வேங்ஸ் யுவானுடைய முகத்தில் அடித்த மாதிரி கியான் ஹுவா பேசிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பதிலை வேங்ஸ் யுவான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ குஷின் கேட்டோம், நம்ம கியான் ஹுவா அதுக்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. சடனாக வேங்ஸ் வானுடைய உண்மையான நேமை வச்சு கியான் ஹுவா கூப்பிடும்போது வேங்ஸ் வான் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கியான் ஹுவா தன்னுடைய கம்பெனியோட ஒரு ப்ராடக்டான நேச்சுரல் ப்ராடக்டான லிப்ஸ்டிக்கை அவளுக்கு சாம்பிளாக கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வேங்ஸ் வான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போது கரெக்டாக வேங்ஸ் வான் வெளியே போகும்போது தான் ஹீலாங்கோட இன்னொரு இவகரான சியோசியான் அந்த இடத்துக்கு வராரு. சியோசியான் அந்த இடத்துக்கு வரவும் தான் நமக்கு தெரியுது, கியான் ஹுவா அப்படின்றவங்களும் அந்த ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய ஒரு மெம்பர் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஹீலாங்குடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் இவங்க தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வேங்ஸ் வேன் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு ரொம்ப கோபமாக போகிறா. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வேங்ஸ் வேன் சொல்கிறா, கியான் ஹுவா சரியான சைக்கோவாக இருப்பா போல இருக்கு, அவள் என்ன தன்னை பெரிய பேரழகி நினச்சிட்ருக்காளா மனசில். இப்படி வேங்ஸ் வேன் தன்னுடைய ஆஃபீஸில் அவளுடைய பாக்ஸ் கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் வேங்ஸ் யுவான் பற்றிய உண்மை தெரிஞ்சிட்டதுனால இனிமேட்டு வேங்ஸ் யுவான் அனுப்பக்கூடாது அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் முடிவு பண்ணி இந்த வேலையை பிபி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பிபியும் அதை ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஈவினிங்கே அவள் ஹீலாங்ஸிங் இருக்கிற அந்த பில்டிங்குடைய ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து மேலே நின்று அவளுக்கு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் பிபிக்கு இன்னும் முழுசாக உடம்பு சரியில்லாததுனால அவளுடைய மூக்கில் இருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது சடனாக அந்த இடத்துக்கு அந்த மரத்து கீழே இருந்து ஹீலாங் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டதும் பிபி அவரை பார்த்த உடனே மயக்கம் ஆயிடுறா, அவள் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீலாங் அவளை தூக்கிட்டு போய் அவருடைய பில்டிங்கில் உள்ள அவளை ரெஸ்ட் எடுக்க வைக்க படுக்க வைக்கிறாரு.
இதுக்கு நடுவில் ஹீலாங் சிங் அவளுடைய உடம்பு சரியாகணும் அப்படின்னு அவள் மயக்கம் தெளியறதுக்குள்ள அவருக்கு ஆப்பிளை கட் பண்ணி அவளுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு அந்த பழைய காலத்தில் இதே போல் ஆப்பிளை சின்ன வயசில் உடன் மாஸ்க் மாட்டிக்கிட்டு அவர் ஹுவான்க்கு ஆப்பிளை கொடுத்த அந்த இன்சிடெண்ட் அவருக்கு ஞாபகம் வருது. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த பிபி தன்னோட பக்கத்து சேரில் ஹீலாங் சிங் படுத்துருக்கிறத பார்க்குறான். அப்போது அவர் பக்கத்தில் போயிட்டு அவர் எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு பிபி சொல்கிறா. அதுக்கு ஹீலாங் சிங், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஹீலாங் சிங் கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே பிபி, உங்களுக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீலாங் சிங், எனக்கு பகலில் மட்டும்தான் கண்ணு தெரியாது, ஆனால் நைட்டில் நிலா வெளிச்சத்தில் நல்லாவே கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு பிபி. அதுக்கு, என்ன இந்த காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு பிபி ஹீலாங் சிங் கிட்ட சொல்கிறான். இப்போவே இதுக்கு போகிறேன்னு சொல்கிற, என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் மூன்லைட்டை என்ஜாய் பண்ணலாம் இல்லை? நான் சின்ன வயசாக இருக்கிறப்போலேருந்து இந்த மூன் பாத்திங்க ஸ்டார்ட் பண்ணேன், அப்போது இந்த டைமில் எனக்கு ஒரு அழகான பொண்ணு கம்பெனி கொடுப்பா அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பிபிக்கு இன்னும் முழுசாக உடம்பு சரியில்லாததுனால அவள் பக்கத்தில் இருக்கிற அந்த சேரில் அப்படியே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் அவள் காலையில் கண் முழிச்சு பார்க்கும்போது கியான் ஹுவா அவகிட்ட வந்து அவளுக்கு நிறையா நியூ செட் ஆஃப் க்ளோத்ஸ் கொடுக்குறாங்க. அந்த துணிகளை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடு இல்லாமல் ஒரு பிளாக் கலரில் இருக்கிற இன்விடேஷன் கார்டையும் அவள் கையில் கொடுக்குறாங்க. ஒரு ஆஃபீஸ் வெளியில் கார்க்குள்ளே ஹீலாங் சிங் மற்றும் அவருடைய இரண்டு சேவகர்கள் ரெண்டு பேருமே அந்த கார்க்குள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீலாங் சிங் சொல்கிறாரு, உள்ளே இருக்கிற இந்த பொருளுடைய வைப்ரேஷனை என்னால் இப்போலேருந்தே இங்கேருந்தே ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒரு வைப்ரேஷனை நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய காதில் போரில் தொலைச்சப்போ ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய சேவகர்கள் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை ஹீலாங் சிங் எப்போவுமே அடிக்கடி 1000 வட்டிக்கு மேலே சொல்லிட்டாரு. அந்த இடத்துல ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருந்துச்சு. அவங்க மூணு பேரும் கார்க்குள்ளே உட்காந்துட்டு அந்த பில்டிங்கில் அன்றைக்கி ஈவினிங் அவங்களுடைய பிளானான அந்த உள்ளே இருக்கிற அந்த பொருளை கொள்ளையடிக்கிறதுக்காக வெளியில் நோட்டம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒரு செக்யூரிட்டி வந்து அவங்கள பார்க்கிங்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நகர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து பிபி அந்த புது துணிகளில் ஒரு துணியை எடுத்து அவள் பஸ்ஸில் போட்டுக்கிட்டே வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவளை வித்தியாசமாக பார்த்தாங்க. ஏன்னா பிபி அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே ஒரு தேவதை போல் அழகாக இருந்தா. அதுக்கப்புறம் அவள் தன்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே நுழைஞ்சும்போது ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ரொம்பவே ஆச்சரியப்படுறா. ஏன்னா அவள் கையில் வச்சுருந்த அந்த மேகசீனில் இருந்த அதே ட்ரெஸ்ஸை பிபி போட்டுட்டு வந்திருந்தாள். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்கில் பிபியோட ஃப்ரெண்ட் வாங் சியுவான், ஹீலாங் அந்த ஆன்டிக் பொருட்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாகவும் இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற அந்த ஃபேரில் அவர் கண்டிப்பாக கலந்துப்பார் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகிறதா சொல்கிறா. அதுக்கு பிபியோட பாஸ் பிபியை போக சொல்லி சொல்கிறா. ஆனால் வேங்ஸ் வேன் அதுக்கு முன்னாடியே அவங்கள தடுக்கிற மாதிரி பேசி பிபி கிட்ட நல்ல போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, அதனால் நானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவகிட்ட அங்கே போகிறதுக்கான பாஸ் இல்லை அப்படின்னாலும் இப்படியோ அவள் அங்கிள்கிட்டேருந்து வாங்கி அந்த இடத்துக்கு போக முடிவு பண்ணுறா. ஆனால் பிபி வச்சுருந்த அந்த ஒரு இன்விடேஷன் கார்டு அப்படின்றது விஐபிகளுக்குன்னே ஒதுக்கப்பட்ட அந்த கார்டு அவகிட்ட இருக்குது அப்படின்றது நம்ம வேங்ஸ் வேனுக்கு தெரியாது. ஆனால் பிபியோடைய பாஸ் சொல்கிறாங்க, பிபியும் வேன்ஸ் வேங் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. சியாலின் பிபிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா அன்றைக்கி ஈவினிங் அவள் ஃப்ரீயாக இருக்காளா அப்படின்னு. ஆனால் அவளுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மறுத்துடுறா. அதுக்கப்புறம் பிபி தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் போக போகிற அந்த ஒரு படிக்க போக போகிற அந்த ஒரு ஃபாரின் வீசா சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை பார்த்துட்ருக்கா பிபி. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்புக்கு போகிறா. அங்கே அந்த இரண்டு சேவகர்களும் வந்திருந்தாங்க. அவங்க பிபி கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை பாக்ஸை கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸில் இருக்க ட்ரெஸ்ஸை தான் அன்றைக்கி ஈவினிங் அவள் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிபிக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கு ஹீலாங் கிட்டேருந்து கால் வருது. அதில் ஹீலாங் சொல்கிறாரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் தான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்க ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால பிபி அந்த இடத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போக முடிவு பண்ணுறான். பிபி அவளுடைய ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்பில் உட்காந்து அங்கேயும் சியாலின் படிக்க போகிறதா சொன்ன அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்
விசா சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவளுடைய ஃப்ரெண்ட் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்றது அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் சியலோனியோட மனசில் வேற ஒன்று இருந்துச்சு. சியலின் டிஎன்சின்னை பார்க்க போகிறான். அங்கே டிஎன்சின் தனக்கு அப்ராட் போய் படிக்கிறதுக்கு ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி சொல்கிற விதமாக அவளை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அந்த ட்ரீட் கொடுக்குற இடத்துல டிஎன்சின், சியலின் அப்புறமா பிபி மூணு பேரும் இருந்தாங்க. டிஎன்சின் பிபிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவளால் பண்ண முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணான். அவளும் சேர்ந்து ஃபாரின் போயிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். டிஎன்சின் பிபிக்கு ரொம்ப க்ளோஸாக நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததுனால சியலின் கிட்டேருந்து அவளும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணான். ஈவந்தோ அவளுக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் இன்னையோட எபிசோடில் ஒவ்வொருத்தரும் பிடிச்சவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே போல் தான் டிஎன்சினுக்கு நன்றி சொல்கிற விதமாக சியலின் அவளுக்கு ட்ரீட் கொடுத்தான். அதே போல் ஹீ லாங்ஸ் என்னும் தன்னுடைய மனைவியான பிபியுடைய அன்பை திரும்ப பெறத்துக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இந்த எபிசோடோட எண்டில் இன்னொரு நியூ கேரக்டர் என்ட்ரு ஆகுறாங்க, கியான் ஹுவா. அவளை பார்க்குறதுக்காக ஒரு இன்னொரு ஃபாக்ஸ் கிளான் மெம்பரான இன்னொரு ஜாவு சாங் அந்த இடத்துக்கு வரான். அவள் நார்த்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கான். அவனுக்கு கியான் ஹுவாவை ரொம்பவே பிடிக்கும். இதோட மூன்ஷைன் அண்ட் வேலண்டைன் எபிசோட் 3 எண்ட் ஆகுது.